Hey guys, welcome back to our channel. In this video, we will talk about the last one tips and tricks. From the easy thing, guys, you can see the custom. First, we will see the team. ஜோனுக்கு நம்ம பர்ஃபெக்டாக போய் உட்காந்துக்கணும். அவனுக்கு அவன் வந்து இப்போ நல்ல பாயிண்ட்ஸில் இருக்கான். இப்போ நான் தோற்றுறேன்னா அவனுக்கு ஃபுல் மைனஸ் ஆகிட்டோம். அவன் ஒரு பேரல் கூட எடுக்கல. அதனால் நம்ம பூய அடிச்சியாகணும். அஞ்சு பேர் இருக்காங்க, நம்ம நாலு கில் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம சுற்றிட்டு ஜோனுக்காக போயிடலான்ட்டு போனால் கீழே ஒருத்தர் உட்காந்துக்கார் போடு, அவருக்கு ஒரு மண்டை உடைய உடச்சிட்டு நம்ம நேராக ஜோனுக்கு போயிடும். எப்பயுமே நேராக ஸ்ட்ரைட்டாக ஜோனுக்கு போகாதீங்க, கை சுற்றிட்டு போங்க, ஜோன் ஓரமாகவே போங்க. எனிமி இருந்தால் அவனை கிளியர் பண்ணிட்டு போனீங்கன்னா அழகாக நீங்கள் பூய் அடிக்கலாம். உன்னை எவனும் பார்க்க மாட்டான், நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே அழகாக கவர் எடுத்து உட்காந்துருப்பேன். அங்கே ஒருத்தன் வந்துட்டான். இவனை இப்போ நம்ம எப்படி முடிக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நேடை மேலே வேறு ஒருத்தன் இருக்கான், என்ன பண்ணுறது தெரியாமல் நேடை பின்னாடி போட்டேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்படி ஒரு நேடை போட்டு நம்ம வெயிட் பண்ணி இங்கே இருக்கு, இங்கேருந்து அவனுக்கு ஒரு நேடை குக் பண்ணுவேன். படுதோ இல்லையோ ஃபஸ்ட்டு அவனை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம் கைஸ். கரெக்டாக நான் போடுவேன், ஏன் படலன்னு தெரில. அவன் மேலே இருக்கான் ஃபஸ்ட்டாக போல். நல்ல ஒரு ஹெட் ஷாட், அவனுக்கு நல்ல ஹெட் ஷாட்டோட ஒரு கில்லு வந்துருச்சு. இப்போ ரெண்டே பேர் இருக்காங்க, நாங்கள் ரெண்டே பேரா. இப்போ ஈஸியாக பூயா எடுக்கலாம் கைஸ். அதுவும் நம்மக்கிட்ட குரோனோ கேரக்டராக இருக்குது, 100% பூயாவை நம்ம கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி ரேங்க் மேட்ச் போகிறீங்கன்னா குரோனோ யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. என்ன தான் அந்த 2 செகண்ட் இருந்தாலும் சார்ப்பான். இப்போ நம்ம அசால்ட்டாக போய் அடிக்கலாம். பாருங்கள் பாருங்கள், அவ்வளோதான். நான் எமோட் போட்டு வெறுப்பாக அடிச்சிருப்பேன் அவனை. அவ்வளோதான் பூயா கைஸ்.